ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஞ்சான் தமிழன். இது உங்கள் சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, 300 வருஷமாக ஒரே இடத்துல வசிச்சுட்டு வர ஆயிரக்கணக்கான வௌவால்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்லாயிரக்கணக்கான வௌவால்கள் பார்க்கணுன்னா காவேரிப்பட்டினம்லேருந்து 16 கிலோமீட்டர்ஸில் இந்த இடம் இருக்குது. இங்கே எவ்வளோ வௌவால் இருந்தால் இந்த ஊருக்கு வௌவால் தோப்புன்னு பேர் வச்சுருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி பட்டாசோ இல்லை பானமோ இந்த மாதிரி எந்த ஒரு வெடிப்பொருட்களுமே வெடிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வசிச்சுட்டு வர அந்த வௌவால்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சத்தம் கேட்டாலையும் அது வந்து பறந்து போயிடுமா, திரும்பவும் வந்து அது வராதான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பட்டாசு எதுவுமே வெடிக்காமல் அவங்களோட நல்லதாக இருந்தாலையும் சரி அது கெட்டதாக இருந்தாலையும் சரி எந்த ஒரு நாய்ஸ் மேக் பண்ணாமையே இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டு வராங்க. கவர்னராக இருந்தார். அப்போ வந்து இந்த பானம் பட்டாசு எதுவும் ஊரில் வந்து ஒரு கண்டிஷனாக இருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா இருக்கும்போது வந்து இந்த மாதிரி அந்த ஊரில் வைக்கிற தோப்புள்ளே தான் இருக்கும். அப்புறம் இது பண்ணி போயிடுச்சுங்களாம், எல்லாம் ஊரை விட்டு ஒரு பேசு இந்த மாதிரி பட்டாசு விட்டு அப்புறம் போயிட்டு மேலே வச்சு அவங்க அழைச்சிட்டு வந்து மறுபடியும் விட்டாராம். நாங்கள் கவுண்டருங்கெல்லாம் சேர்ந்து, அப்போ எங்கள் அப்பா இன்னொருத்தர் கவுண்டர், ஒரு செட்டியார், 3 பேர் கவுண்டர் இருக்கும்போது அப்போது கொண்டாந்து விட்டு மறுபடியும் அப்பா அங்கேருந்தே இருந்தது. இப்போ வருஷத்துக்கு முன்னாடி யாரோ தெரியாமல் பட்டாசு வெடித்ததால் எல்லா வௌவால்களும் ஊரை விட்டு வெளில போயிடுச்சு அப்படின்னு ஊரில் இருக்கவங்க சொன்னாங்க. பல்லாயிரக்கணக்கான வௌவால்கள் இருக்கிறதால ஊருக்கு நல்லதுன்னு இல்லைன்னா கெட்டதுன்னு பெரியவங்க சொன்னதால் ஊர் பொதுமக்கள் அப்புறமா மந்திரியெல்லாம் ஒன்று சேர்ந்து மேலத்தாளத்தோடு திரும்பவும் அந்த வௌவால்களை ஊருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இதுதான் இந்த வௌவால் தோப்போட ஹிஸ்ட்ரி. வௌவால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஒரு 15 மரத்துக்கு மேலே தென்னை மரம்னு கூட பார்க்காமல் ஃபுல்லாக வெறும் வௌவால் தாங்க இருக்குது. இந்த வௌவால் வந்து எப்போ வந்து பறந்து போகும்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 6 o'clock கிட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து வேட்டைக்காரர்கள்னு சொல்லுவாங்க இந்த வௌவால்களெல்லாம். அது பறக்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. அதுவும் ஒரு வௌவால் 2 வௌவால்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 1000 வௌவால்கள் பறக்குது அப்படின்றபோது அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. 300 வருஷமாக ஒரே இடத்துல வௌவால்லாம் இருக்குது அப்படின்னாவே நீங்களே யோசிச்சு பாருங்கள். 300 வருஷமாக இருக்குன்னா அப்போ அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக அந்த வௌவாலை வந்து பாதுகாத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே எவ்வளோ வௌவால் இருக்குன்னுட்டு.
பார்த்தீங்கன்னா எல்லா வவ்வால்களுமே, ஐயோ சாரிங்க, வவ்வால்கள் வேட்டைக்காரர்கள் எல்லாருமே பறந்து வேட்டைக்காக போவாங்க. அந்த காட்சியை பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் யாராச்சும் போகிற மாதிரி இருந்தால் 6 o'clock மேலே போய் பார்த்தீங்கன்னா அது பறக்கிறதே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ வவ்வால் வந்து ஒரே டைமில் அது பறக்கிறது ரொம்பவே இது நம்ம பார்த்துட்ருக்கோம், அதை தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஷாலினி.